Hello everybody, welcome to Prim's Vlog, where cooking is delight. This is Priya Ramkumar. Stay safe and stay strong. 2-in-1 dishes la iniki nama paakra and the one main ingredient moong dal ama paitham parippu nama paakapora rendu item la oru item thiruvayyaru asoka rendavathu item moong dal chillas இந்த மூங்கால் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் வேற. அதாவது மூங்காலை அரைச்சு அதை பாலில் வேக வச்சு செய்கிறது மூங்கால் அல்வா. ஆனால் திருவையார் அசோகா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அசோகாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு கப்பு பயத்தம்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன். ஸோ நெய் எடுத்துட்டுருக்கேன். இந்த நெய் வந்து 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு 1/4 கப்பு நெய். அதே கப்பு அளவில் 2 கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 10 காஷ்யூ நட்ஸ். 1 நான்ஸ்டிக் கடாயில் கீ 1/2 கப்பு கீ விட்ருக்கேன். அதில் முதல்ல காஷ்யூ நட்ஸை பொறிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம மைசூர் பாக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி. கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பயத்தம் பருப்பை இதில் சேர்க்கலாம். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். நம்ம 1/2 கப்பு தான் நெய் சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலரணும். இது கைவிடாமல் கலரணும், கொஞ்சம் பொறுமையாகவும் கலரணும். இந்த சூட்லேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு சர்க்கரை இதில் சேர்க்குறோம். அடுப்பை சிம்மில் வச்சு கலரலாம். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது கலர் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு ரெட் கலர் வந்து இதில் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு வார்ம் வாட்டரில் கலந்து இதில் சேர்க்குறேன். அந்த சோக்காவோட அந்த கலர் கொடுக்கறதுக்காக. இது போடணும் தேவையில்லை, நேச்சுரல் கலர் இருந்தாலும் ஓகே. இல்லை சாஃப்ரான் கூட போடலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ கைவிடாமல் நெய்யை அப்பப்போ கொஞ்சம் விட்டு கலரண்டே இருந்தால் அது நல்ல சுருளை மேலே நெய் விட்டு வரும். அதுதான் இறக்குற பதம். நான் இறக்குற பதத்தின் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ஹல்வா நல்லா மேலே நெய் விட ஆரம்பிச்சுடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தெடுத்தோம். 8-9 நிமிஷம் நல்லா கலருனா இந்த கன்சிஸ்டன்சியில் வருது. இந்த நேரத்தில் நாம் பொறிச்சு வச்சுருந்தா அந்த காஷ்யூ நட்ஸை போட்டுடலாம். போட்டு ஒரு கலர் கலரலாம். ஸோ இப்போ இது இறக்குற பதத்துக்கு வந்துடுத்து. எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று அந்த நெய் வந்து அந்த சட்டியில் வெளியில் வந்துடும். அப்படி இல்லை அதுவும் தெரியலன்னா அதை எடுத்து உருட்டி பார்த்துலாம் உங்கள் கையிலேயே அது படாமல் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருளை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறதுக்கான சரியான ஸ்டேஜ். 2-in-1 ஃபஸ்ட்டு டிஷ்ஷான திருவையாறு அசோகா அல்வா ரெடி. 2-in-1 டிஷ்ஷஸில் இன்றைக்கி மூங் தால். அதில் 2வது டிஷ் என்ன அப்படின்னா மூங் தால் சிலாஸ். சிலாஸ்க்கும் தோசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சிலாஸை நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண தேவையில்லை. வேற நம்ம தோசை மாவாக இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் வைக்கணும். இது ரெடிமேடாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சாலே பண்ணிடலாம். மூங் தால் சிலாஸ் பண்ணுறதுக்கு பயத்தம்பருப்பை 2 டம்ளர் பயத்தம்பருப்பை நல்லா தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை கலைஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் அதோட 4-5 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கணும். இப்போ அந்த மாவோட நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் அதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஸோ தோசை வாக்குற மாவு பதத்துக்கு நம்ம நல்லா நீருக்கு கரைச்சிக்கணும். ஸோ மாவு ரெடி. இப்போது அது ஊறணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிறதுனால டைரெக்டாக சில்லாஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸோ கல் நல்லா சூடாகிடுத்து, சில்லாஸ் போட்டுட்டேன். அது மேலே 2 சொட்டு எண்ணெய் விட்டலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு சர்விங் போலுக்கு மாற்ற வேண்டிதான். ஸோ சூடான மூங் தால் சில்லாஸ், பயத்தம்பருப்பு சில்லாஸ் ரெடி டு சர்வ். ஸோ இந்த மூங் தால் சில்லாஸ்க்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னா க்ரீன் சட்னி இல்லை அப்படின்னா தக்காளி சட்னி. பட் நான் ரெண்டுமே பண்ணல. இன்றைக்கி நான் கேரட் சாம்பார் பண்ணதுனால அதையே வச்சு சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த 2 காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ 2-in-1 டிஷ்ஷஸில் இன்றைக்கி நாம் பார்த்த மெயின் இன்க்ரீடியன்ட் மூங் தால் பயத்தம்பருப்பு. அதில் 2 டிஷ் 1 திருவையாறு அசோகா அல்வா ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இன்னொன்று மூங் தால் சில்லாஸ்
பைதம் பருப்பு சிலாஸ் ரெண்டுத்தையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே சேம் டைலாக் தான், லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கு. இன்னொரு அழகான 2-in-1 டிஷ்ஷஸில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். பாய் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.